உக்ரைனில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை என ஐ பொதுச்செயலாளர் பொதுச் ஆண்டனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே துருக்கியில் நேற்று நடைபெற்ற மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திமிட்ரோ குலேபாவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் ஆகியோர் துருக்கியின் அண்டாலியா பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் செய்வது மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு பாதையை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது எனினும் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் போர் நடைபெறும் மரியபோல் பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேற்ற பாதுகாப்பான பாதையை விரிவுபடுத்துவது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தங்களது நிலைப்பாடு குறித்து எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார் உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மரியப்போல் நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை மீது நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் அந்த மருத்துவமனை கட்டடத்தை ரஷ்ய படைகள் தகர்த்துவிட்டதாக ஐநா சபை குழந்தைகள் நிதியகத்தின் தலைவர் கேத்ரின் ரூசல் தெரிவித்துள்ளார் அங்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து முழுமையாக தெரியவில்லை என்றும் இது மோசமான ஒரு தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டு வாரங்களில் ரஷ்ய தாக்குதல் மூலம் முப்பத்தி ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் ஐம்பது குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் மேலும் பத்து லட்சம் குழந்தைகள் தங்கள் குடும்பத்தினருடன் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா ஒருபோதும் போரை விரும்பவில்லை என்றும் உக்ரைனில் தற்போது நடைபெறும் பிரச்சினைக்கு முடிவு காண விரும்புவதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோ தெரிவித்துள்ளார்